श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राज्यो दम्पती जगताम्पति शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्य द्विरदवक्त्राद्याः परिषद्याः परश्शतम् विघ्नम् निघ्नन्ति सततम् विश्वक्षेनन्तमाश्रये व्यासम् वसिष्ठनत्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुकतातन्तपोनिधिम् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्म संसारबन्धनात् उमुच्यते नमस्तस्ते विष्णवे प्रभु विष्णवे हरत्यघमशेषं यो हरिदित्यभिजं स्तुतः अशेषाघहरं विष्णुं हरिवर्णं हरिन्नुमः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् ஸ்ரீவிஷ்ணுதர்மம் என்கிற உத்தமமான கிரந்தத்திலே இப்பொழுது 70வது அத்தியாயம் 70, 71, 72 இதெல்லாம் இந்த அத்தியாயங்கள்லாம் சில ஸ்தோத்திரங்கள் இருக்கு பகவத் ஸ்தோத்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம் பகவானை குறித்து நாம் செய்ய வேண்டிய ஸ்தோத்திரங்கள் இப்பதானே நம்ம ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணியிருக்காள் முன்னாடி எல்லாம் புராணங்கள்ல இருக்கக்கூடிய ஸ்தோத்திரங்கள் தான் சொல்லுவா இத்திகாசங்கள்ல புராணங்கள்ல அங்கங்க இருக்கக்கூடிய ஸ்தோத்திரம் தான் அதுதான் ஸ்தோத்திரம் விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் அப்படின்னா அது மகாபாரதத்துல இருக்கக்கூடிய ஸ்தோத்திரம் அது அது மாதிரி கஜேந்திர ஸ்துதி அப்படின்னா அது பாகவதத்துல விஷ்ணு புராணத்துல அந்த மாதிரி இருக்கக்கூடியது அதைத்தான் சொல்வார்கள் அதற்கப்புறம் மனுஷர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவது அதாவது மனுஷர்கள்லாம் என்ன கேட்டா புராணத்துல இல்லாமல் வெளியில சில ஸ்தோத்திரங்கள் பண்ணுவது அப்படிங்கறத ஆரம்பிச்சதே ஆளவந்தார் தான் அதுக்கு முன்னாடி முகுந்தமாலா அருளி செய்தார் என்பதாக சொல்வார்கள் குலசேகர ஆழ்வார் முகுந்தமாலா அருளி செய்தார் அது சம்பிரதாயத்துல கிரமமா வந்தது ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னத்திலிருந்தான் ஆரம்பம் அதுக்கு முன்னாடி கிடையாது அதுக்கு முன்னாடி இங்க இத்திகாச புராணங்கள் அது மாதிரி தமிழ்ல பார்த்தோமானால் ஆழ்வார் திவ்யஸ்ரீ சுக்திகள் அவ்வளவுதான் அந்த மாதிரி ஸ்தோத்திர ரூபமாக இப்போ இந்த அத்தியாயங்கள்லாம் பார்க்க போறோம் அதுல இந்த 70வது அத்தியாயத்துக்கு அனுஸ்மிருதிஹி அப்படின்னு சொல்றான் பெயர் அனுஸ்மிருதினா பகவானை குறித்து ஸ்மரணம் பகவானை கடைசி வரைக்கும் எப்படி ஸ்மரணம் பண்ணுவது முதல்ல பகவானை ஸ்மரணம் பண்றது இருக்கட்டும் அந்திம காலத்துல கடைசி காலத்துல பகவானுடைய ஸ்மரணம் எப்படி வரணுங்கிறத பத்தி சொல்லக்கூடியது அந்த சமயத்துல என்ன ஸ்தோத்திரம் சொல்லணும் அப்படிங்கிறத பத்தி சொல்லக்கூடியது அதனால அனுஸ்மிருதியின் பெயர் இல்லாட்டா அனுஸ்மிருதிங்கிறதுக்கு வேறொரு அர்த்தம் கூட சொல்லலாம் அனு அப்படின்னா தாசன் அர்த்தம் பொதுவாக யாரு கீழ்பட்டவராக தாசராக இருக்காரோ அவருக்கு அனுன் பெயர் அவர் அப்படி தாசனாக தன்னை ஸ்மரித்துக் கொள்ளுதல் அதான் அனுஸ்மரணம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் கிருஷ்ணா அனுஸ்மரணம் சொல்லச்ச ஸ்ரீ பராசர் பட்டர் இப்படி வியாக்கியானம் பண்ணிருக்க கிருஷ்ணனுக்கு தாசனாக தன்னை ஸ்மரித்தல் தான் கிருஷ்ணா அனுஸ்மரணம் அப்படின்னு பிராயச்சித்தானி சேஷாணி தபக்கர்மாத்மகானிவை யானி தேஷாம் அசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் அப்படின்னு ஒரு மூல்யம் அந்த இடத்துல சொல்றக்க அந்த ரீதிய பகவானை குறிச்சு நாம் தாசபாவத்தோடு கூட ஸ்மரணம் பண்ணி சொல்ல வேண்டிய ஸ்தோத்திரம் அதனால அனுஸ்மரணம் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்ப இதனுடைய பிரசக்தி என்ன என்ன சொல்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சதானீக உவாச்ச சதானீகர் கேட்கிறார் சௌனகர் அவருக்கு பதில் சொல்றார் அப்படின்னு தானே இருக்கு இப்ப என்ன கேட்கிறார்னா மகாமதே மகாபிராஜ்யா சர்வசாஸ்திர விசாரத அக்ஷீண கர்மபந்தஸ்து புருஷோ த்விஜசத்தம மரணே ஜபம் ஜப்யம் யச்சபாவ மனுஸ்மரண் பரம் பதமவாப்னோதி தன்மே எவத மகாமுனே மரண காலத்துல என்ன ஜபம் பண்ணணும் மரண காலத்துல என்ன அனுஸ்மரணம் பண்ணால் பரம பதம் கிடைக்கும் அதை சொல்லுங்க கேட்கிறார் யார்கிட்ட கேட்கிறார்னா சௌனகர் கிட்ட கேட்கிறார்
இந்த கேள்வியை போய் சௌனகர்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு கேட்டா, மகாமதே மகாபிராஜ்ஞா சர்வசாஸ்திர விசாரதா அப்படின்னு மகாமதியானவர், மகாஜானம் உள்ளவர், சர்வசாஸ்திர ஞானம் உள்ளவர் சௌனகர், அவர்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்க முடியும்? அதனால அவர்கிட்ட கேட்கிறேன். கடைசியில கர்ம பந்தங்கள்லாம் போய் மோட்சத்துக்கு போகணும் தான் எல்லாருக்குமே ஆசை. ஆனால் சம்சாரத்துல இருக்கும்போது சில காரியங்கள்னால அதெல்லாம் நடக்காத போயின்னு இருக்கு. ஆனால் மரண காலத்திலேயாவது ஒரு நல்ல புத்தி வரும். அப்ப பகவத் ஸ்மரணம் வந்தால் நல்ல கதிக்கு போக முடியும். அப்ப மரண காலத்துல என்ன ஸ்மரணம் பண்ணணும், அப்ப எதை ஸ்மரிக்கணும், எதை சொல்லணும், அப்ப சொல்லும்படியாக ஏதாவது ஸ்தோத்திரம் இருக்கா அப்படின்னு கேட்கிறார். சௌனக உவாச ஸ்ரீவத்சாங்கம் ஜனத்வேதமனந்தம் லோகபாவனம் புறா நாராயணம் தேவம் நாரத பரியபிரச்சதா. அப்ப சௌனகர் சொன்னார், இது நல்ல கேள்வி, இதே கேள்வியைதான் முன்னாடி நாரதர் கேட்டார். நாரதரே கேட்டார், யார் கிட்டனா பகவான் கிட்ட, நாராயணன் கிட்டயே கேட்டார். சிவசாங்கனா இருக்கக்கூடிய எம்பெருமான் லோகத்துல எல்லாருக்குமே வியவஸ்தைகளை பண்ணக்கூடியவன், ஜனனம்னோ மரணம்னோ, சம்சாரம்னோ மோக்ஷம்னோ, சுவாபம்னோ ஜாகரணம்னோ, சுகம்னோ துக்கம்னோ, என்னென்ன வியவஸ்தைகள் இருக்கோ எல்லா வியவஸ்தையும் பண்ணக்கூடிய எம்பெருமான் அவன் கிட்ட நாரதர் இதே கேள்வியை கேட்டாராம். என்ன கேள்வியை கேட்டார்னா, நாரத உவாச்சா ஸ்வாம் அக்ஷரம் பரம் பிரம்மா நிர்குணம் தமசப்பரம் ஆகுஸ்துவாம் பரம் தாம பிரம்மாதிகமலோத்பவம் பகவன் பூதபவ்யேஷ ஸ்ரத்ததானே ஜிதேந்திரேஹி கதம் பக்தேர் விசிந்தியோசி மரணே பிரஸ்தி பிரத்யுபஸ்திதே. பகவானே, நீர்தானே பரபிரம்மம், நீர்தானே இந்த பிரகிருதி மண்டலத்தெல்லாம் தாண்டி ஸ்ரீவைகுண்ட லோகத்துல இருக்கக்கூடியவர், நீர்தானே சகல லோகத்தையும் சிருஷ்டிக்குவர் பிரம்மாலேந்து ஆரம்பிச்சு. அப்போ கதம் பக்தியர் விசிந்தோசி, பக்தர்கள்லாம் உண்மை எப்படி சிந்தை பண்ணணும் மரண காலத்துல? மரணம்னு வந்தாச்சுன்னா அப்ப உங்களுடைய சிந்தை இருக்கணுங்கிறது பொதுவா தெரிஞ்ச விஷயம். நம்ம எப்படி ஸ்மரிக்க முடியும்? அதுக்கு ஏதாவது ஸ்தோத்திரம் இருக்கா, தியான ரூபம் இருக்கா, என்ன இருக்கு? கிம் வா ஜப்யம் ஜபே நித்யம், இல்ல ஏதாவது ஜபம் இருக்கா? கல்யம் உத்தாய மாணவஹ ஸ்வபன் விபுத்தியன் ஜாயம்ச தன்மே ப்ரூஹி சனாதனம். அது மாத்திரம் இல்ல, காலங்காத்தால இருந்தா என்ன ஜபம் பண்ணணும், தூங்கச்ச படுத்துக்கச்சா என்ன தியானம் பண்ணணும், அந்த மாதிரி என்ன தியானம் பண்ணுச்ச, காலங்காத்தால எழுந்துக்கச்ச, இதெல்லாம் யார தியானம் பண்ணணும், என்னன்னு சொல்லி தியானம் பண்ணணும், என்ன ஜபம், ஜபம்னா ஸ்தோத்திரம் இங்க, என்ன ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க. பொதுவாக நம்ம காத்தால தூங்கி எழுந்துக்கச்ச, ராத்திரி படுத்துக்கச்சலாம் என்ன ஸ்தோத்திரம் பண்றோமோ அதே ஸ்தோத்திரம் தானா மரண காலத்துல வரும், நம்ம வாயில வரும். சதா தத்பாவ பாவிதஹான்னு கிருஷ்ணன் சொல்றான் இந்த விஷயத்தை பகவத்கீதையில. சதா எந்த பாவம் மனசுல இருக்கோ அந்த பாவம் தான் மனச மரண காலத்துல வருமா, அந்த மாதிரி சதா எந்த ஸ்தோத்திரம் இருக்கோ அந்த ஸ்தோத்திரம் தானா மரண காலத்துல நம்ம வாயில வரும். அதனால சதா எந்த ஸ்தோத்திரம் ஜபிக்கணும், அது மரண காலத்துல எப்படி வரும் அப்படின்னு கேள்வி. சௌனக உவாச சுத்வா திருத்த தேவரிஷேர் வாக்கியம் வாக்கிய விசாரதா புரோவாச பகவான் விஷ்ணு நாரதம் ஜெகதோகதிஹி. நாரத இப்படி கேட்ட உடனே பகவான் ஆனவர் சாக்ஷா நாரதனை குறிச்சு பதில் அருளி செய்கிறார். பகவானு வாச்சா அந்ததே கதயிஷ்யாமி முனே திவ்யாம் அனுஸ்மிருதிம் மரணே யாம் அனுஸ்மிருத்த பிராப்னோதி பரமாம் கதியும். நாரதரே, இது உங்க கேள்விக்கெல்லாம் சேர்த்து நான் ஒரு ஸ்தோத்திரமே சொல்லிடுறேன், அதுக்கு அனுஸ்மிருதி அப்படின்னு பெயர். இதைதான் மரணத்துல அனுஸ்மரணம் பண்ணணும், எதை அனுஸ்மரணம் பண்ணணுமோ அதுக்கு அனுஸ்மிருதியும் பெயர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை அனுஸ்மரணம் பண்ணா நல்ல கதிக்கு போயிடலாம் அப்படின்னா. யாம் அதித்ய பிரயாணேஷோ மகத்வா யோபபத்தியதே. இந்த மாதிரி எங்கேயா வெளியில போகணும்னா கூட இந்த அனுஸ்மிருதியை சொல்லலாம். மொத்தமா வெளியில போனோம் அப்படின்னா அதான் மரண காலம், அப்பவும் இதை கட்டாயம் சொல்லலாம் இல்ல. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஓங்காரமாதித கிருத்வா மாம் அனுஸ்மிருத்திய மன்மனாக ஏகாகிர பிரேதோ பூத்வா இதம் மந்திரம் உதீரையேது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவான ஸ்மரிச்சுண்டு ஏகாகிர சித்தனாக ஒரே இடத்துல மனசை வச்சுண்டு அப்ப சொல்ல வேண்டிய மந்திரம் தான் வாசுதேவ துவாதசாட்சார மந்திரம் அப்படிங்கிற மந்திரம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு மந்திரம் அது, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு ஓங்காரத்தை உள்ளடக்கிய ஒரு மந்திரம். அது மந்திரத்துக்குள்ளேயே ஓங்காரம் இருக்கு, அந்த பெருமை இந்த மூணு மந்திரத்துக்கு தான் உண்டு. திரு அஷ்டாட்சரம், திரு விஷ்ணு ஷடாட்சரம், திரு துவாதசாட்சரம். அந்த துவாதசாட்சர மந்திரம், வாசுதேவ துவாதசாட்சர மந்திரம், மரண காலத்துல இதை ஜபிப்பதை காட்டிலும் வேத உயர்ந்தது எது இருக்க முடியும்? அதனால அதை ஜபிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்லோகம் ஸ்தோத்திரங்கள்,
अव्यक्तं शाश्वतं देवम् अनन्तं पुरुषोत्तमं प्रपद्ये प्राञ्जलिर्विष्णुम् अच्युतं परमेश्वरम्। யார் அவ்யக்தனா இருக்கானோ, அதாவது வியக்தனாக தெரியாதபடியாக இருக்கானோ, சாஸ்வதமா இருக்கக்கூடியவன் தேவன் அனந்தன் புருஷோத்தமன், அப்படிப்பட்ட விஷ்ணு அச்சுதன் பரமேஸ்வரனை பிரபத்தியே பிராஞ்சலிஹி கைகூப்பி நான் சரணாகதி பண்றேன். யாம் அதீத்ய பிரயாணேஷு மகத்வாய உபபத்தியதே புராணம் பரமம் விஷ்ணும் அற்புதம் லோகபாவனம் பிரபத்தியே புண்டரீகாட்சம் ஈசம் பக்தானுகம்பினம். புராணம்னு ஆதி காலத்திலிருந்து இருக்கக்கூடியவன், அற்புதமானவன், லோகபாவனம் லோக சிந்தையினாலே லோகத்துக்கு ரட்சணம் பண்ணக்கூடியவன், புண்டரீகாட்சன் ஈஸ்வரன், பக்தானுகம்பி பக்தர்களுக்கெல்லாம் அனுகம்பா தயா பண்ணக்கூடியவன், லோகநாதம் பிரபன்னோஸ்மி அக்ஷரம் பரமம் பதம் பகவந்தம் பிரபன்னோஸ்மி பூதபவ்ய பவத் பிரபும். லோகநாதனா இருக்கக்கூடியவன் பகவான், அவனையே நான் இப்போ சரணாகதி பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த ஸ்தோத்திரம் இருக்கு. இந்த ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தங்கள்லாம் அப்படி ஒன்றும் சிரமம் கிடையாது. பகவானுடைய திருநாமங்கள், பகவானுடைய திவ்ய குணங்கள், அதை சொல்லி அந்த பகவானை நான் சேவிக்கிறேன் ஸ்மரிக்கிறேன் அப்படின்னு வரும். ஸ்தோத்திரத்தை படிச்சாலே நமக்கு அர்த்தம் புரியும். ஸ்ரஷ்டாரம் சர்வபூதானாம் அனந்த பல பௌருஷம் பத்மநாபம் ஹிருஷிகேசம் பிரபத்யே சத்யமவ்யயம் ஹிரண்யகர்பம் பூகர்பம் அமிர்தம் விஸ்வதோமுகம் ஆபாஸ்வரம் அநாத்யந்தம் பிரபத்யே பாஸ்கர த்யுதிம். அநாத்யந்தனா ஆதியும் அந்தமும் இல்லாதவன் அப்படின்னு, பாஸ்கர த்யுதினா சூரியன் போல பிரகாசிக்கக்கூடியவன், பிரபு பிரபுமனாத்யந்தம் பிரபத்யே சத்யமச்சுதம் சஹசிரசிரசம் தேவம் வைகுண்டம் தாட்சியவாகனம் பிரபத்யே சூக்ஷ்மச்சலம் வரேண்யம் அபயப்பிரதம். சகசிரசிர சுலவன் சகசிரசிரிஷா புருஷான் பிரசித்தமானவன், தாட்சிய வாகனம் கருட வாகனத்தில இருக்கக்கூடியவன் பிரசித்தமானவன், அப்படிப்பட்ட பிரபு பகவானை நான் பிரபதனம் பண்றேன். நாராயணம் நரம் ஹம்சம் யோகாத்மானம் சனாதனம் சரண்யம் சர்வபூதானாம் சர்வலோகானாம் பிரபத்யே த்ரூமீஸ்வரம் எஃப் பிரபு சர்வலோகானாம் ஏன சர்வமிதந்ததம் சராசர குரு தேவஹா சனோ விஷ்ணு பிரசீதது. நாராயணனை, சர்வலோக சரண்யனாக இருக்கக்கூடிய நாராயணனை சரணாகதி பண்றேன். எம் பிரபு சர்வலோகானாம், சர்வலோகத்துக்கும் யார் பிரபுவோ, சர்வலோகத்தையும் யார் வியாபிச்சிருக்கானோ, அப்படிப்பட்ட பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணட்டும். சராசர குரு தேவஹா, சராசரங்களுக்கெல்லாம் சிரஷ்டாவாக படைத்தவனாக குருவாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் சனோ விஷ்ணு பிரசீதது, அந்த விஷ்ணு எனக்கு அனுகிரகம் பண்ணட்டும்னு ஸ்தோத்திரம். இந்த ஸ்லோகத்தை வியாக்கியானங்கள்ல எடுத்திருக்கா, திருவாரூர்படி வியாக்கியானம் முதலான வியாக்கியானங்கள் எடுத்திருக்கா. சர்வலோகத்துக்கும் பிரபுவா இருக்கிறவன், சர்வலோகத்தையும் வியாபிச்சு இருக்கிறவன், சராச்சரங்களை சிருஷ்டித்த எம்பெருமான் அவன் அனுகிரகம் பண்ணட்டும். யஸ்மா அஜாத புரா பிரம்மா பத்மயோனி பிதாமக பிரசீதது சனோ விஷ்ணு பிதா மாதா பிதாமக. யார்கிட்டேருந்து சாட்சாத் பத்மயோனியான பிரம்மாவே உண்டானாரோ, அந்த விஷ்ணுவானவன் எனக்கு அனுகிரகம் பண்ணட்டும். அவன்தான் எனக்கு பிதா, அவன்தான் மாதா, அவன்தான் பிதாமகா, அவன்தான் சர்வவித பந்து. அதனால கடைசி காலத்துல உபயோகப்படக்கூடிய சர்வவித பந்து யார் அப்படின்னு கேட்டானா, பகவான் தான். மாதாவாவும் பிதாவாவும் எல்லாவாவும் இருந்து ரக்ஷணம் பண்ணக்கூடியவன். அது எப்படி சொல்றீர் அப்படின்னு கேட்டா, எப் புறா பிரளயே பிராப்தே நஷ்டே லோகே தராதரே பிரம்மா அதிஷு பிரளீனேஷு நஷ்டே லோகே தராதரே அபூதம் சம்பளவே பிராப்தே பிரளீனே பிரகிருதோ மகான் ஏகஸ்திஷ்டதி யோகாத்மா சரோ விஷ்ணு பிரசீதது. முழு பிரளய காலத்துல பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு சகலமும் நஷ்டமாகும் போது, சகல சராச்சரங்கள் எல்லாம் போகும்போது, அங்க ஒருத்தர் மாத்திரம் இருந்தார் இல்லையா, நாசம் இல்லாமல் இருந்தாரு, அவர் தானே எல்லாரையும் ரட்சிக்க முடியும். மொத்தவரந்தான் போயிட்டாலே, அவ தன்னைத்தானே ரட்சிக்க முடியாமல் மொத்தவேருமே பிரளயத்துல அழுங்கி போன போது, ஏகஸ்திஷ்டதி யோகாத்மா தன்னுடைய சங்கல்பத்தினாலே ஏகமாத்திரம் ஒருத்தர் இருந்தாரு, அந்த விஷ்ணு தான் எப்பவுமே ரட்சிக்கிறவர். சனோ விஷ்ணு பிரசீதது. இந்த ஸ்லோகங்கள் இருக்கோ, இது கூட திவ்ய பிரபந்த வியாக்கியானங்கள் எடுத்திருக்கா. எப்புரா பிளையே பிராப்தே அப்படிங்கிறது இந்த ரெண்டு ஸ்லோகம் ரெண்டையுமே எடுத்திருக்கா. சதுர்பிஷ்ச சதுர்பிஷ்ச துவாபியாம் பஞ்சபிரேவச்ச கூயதேஜ புனர்வாபியாம் சனோ விஷ்ணு பிரசீதது. இந்த ஸ்லோகம் மகாபாரதம் முதலானதுல எடுத்திருக்கா. சுவாமி தேசிகன் கூட ஸ்தோத்திர பாஷ்யம் முதலானதெல்லாம் எடுத்திருக்க. அதாவது யாகம் பண்ணச்ச
ஒரு மந்திரம் சொல்லுவா, 17 அக்ஷரம் இருக்கக்கூடிய மந்திரம், முதல்ல 4 அக்ஷரம், அப்புறம் 4 அக்ஷரம், அப்புறம் 2, அப்புறம் 5, மறுபடியும் 2, 4 நாள், 8, 2, 10, 15, 2, 17 அப்படின்னு யாகத்துல வந்து இது மந்திரம் மாதிரி சொல்லுவா. இத ஆஸ்ராவய அஸ்து ஸ்ரௌஷட்டுன்னு அப்படின்னு வரும் வேதத்துல இருக்கு. இதெல்லாம் ஆஸ்ராவயேதி சதுரக்ஷரம் அஸ்து ஸ்ரௌஷடி சதுரக்ஷரம் எதேதி த்வ்யக்ஷரம் ஏ யஜாமஹ இதி பஞ்சா அக்ஷரம்னு 4 அக்ஷரம், 4 அக்ஷரம், 2 அக்ஷரம், 5 அக்ஷரம் மந்திரத்தை சொல்லி கடைசியில 2 அக்ஷரம் சொல்லுவா. எல்லா யாகத்திலும் இது உண்டு. இந்த 17 அக்ஷரம் கொண்ட ஒரு செட்டு, இது ஒரு மந்திரம் இல்லை, இது ஒரு மந்திரத்துடைய ஒரு கணம். இது இதுக்குள்ளுக்குள்ள அந்த பிரதான மந்திரம்னு ஒண்ணு இருக்கும், யாருக்காக யாகம் பண்றோமோ அவரை குறிச்சு ஒரு மந்திரம்னு ஒண்ணு இருக்கும். அப்ப இந்த 17 அக்ஷரத்துக்கும் அதிபதியாக, இந்த மந்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய விஷ்ணுவாம். அது அந்த வேதத்திலே சொல்லிருக்கு அந்த விஷயம். அதனால யாகத்துல எந்த தேவதையை குறிச்சு என்ன மந்திரம் சொன்னாலும் அதுக்கு முன்னும் பின்னும் இந்த 17 உண்டு. அப்ப விஷ்ணுதான், விஷ்ணுதான் அவன் தான் பூயத்தை புனர்துவாபியம் சனோ விஷ்ணு பிரசீதத்து. அந்த விஷ்ணு அனுகுணம் பண்ணட்டும், யாகஸ்வரூபியாக இருக்கக்கூடியவன், யாகத்தினுடைய மந்திரஸ்வரூபியாக இருக்கக்கூடியவன், யாக மந்திரத்தினாலே பூஜிக்கப்படும் தேவதையாக இருக்கக்கூடியவன், பலன் கொடுக்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன், சகலமும் அவனானபடினாலே அந்த சனோ விஷ்ணு பிரசீதத்து, அந்த விஷ்ணுவானவன் தானே அனுகிரகம் பண்ண முடியும். பர்ஜன்ய பிருத்வீ சஸ்யம் காலோ தர்ம கிரியாபலம் குண அகரசனோ பப்ரு வாசுதேவ பிரசீதது. நமக்கு தேவையான மழையாகட்டும், மண்ணாகட்டும், சசியங்கள் தானியங்களாகட்டும், காலமாகட்டும், தர்மங்கள், கிரியா பலங்கள், இது எல்லாமே பகவத் ஸ்வரூபம் தான். பகவானுடைய ரூபம் எல்லாமே, வாசுதேவனுடைய ரூபம் எல்லாமே. அதனால இப்படி சகல விதத்தினாலேயே நம்ம ரட்சிக்கக்கூடியவன், மழை பெய்து ரட்சிக்கக்கூடியவன், மண்ணை கொடுத்து ரட்சிக்கக்கூடியவன், மண்ணிலே பயிர்களை கொடுத்து ரட்சிக்கக்கூடியவன், அந்த பயிர்களிலே நமக்கு ஆகாரத்தை கொடுத்து ரட்சிக்கக்கூடியவன், பழங்களை கொடுத்து ரட்சிக்கக்கூடியவன் பகவான். அக்னி இஷோமார்க்கதாராணாம் பிரம்ம ருத்ரேந்திரயோகினாம் தைதேசி தேஜாம்சி சமே விஷ்ணு பிரசீததூ. நல்லா பளபளன்னு யார் இருக்காளோ அவளை பெரிய மனுஷன் சொல்லுவா. அப்படி பார்த்தா அக்னிக்கு கௌரவம் அதிகம் இந்த லோகத்துல. காரணம் இல்லைன்னு கேட்டா பிரகாசிக்கிறார். ஒரு தீபம்னு ஏத்தினா கூட அந்த தீபத்தையே பல விதமா பூஜிப்பார்கள். நாம பார்த்திருக்கோம் ஜனங்கள்ல தீபத்தை கொண்டாடுவார்கள். நிறைய பேர் கோயில்ல பெருமாள் சேவிக்கிச்சு கூட பெருமாள் விட்டுடுவாங்க, அந்த கற்பூர ஆரத்தியை பிரதானமா கொண்டாடிட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் உண்டு. என்ன காரணம்னா அது பிரகாசகம், அது இருந்தாதான் நமக்கு பிரகாசம். இல்லட்டா நமக்கு பிரகாசம் கிடையாது. சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ அக்னியோ தீபங்களோ இதெல்லாம் பிரகாசிக்கிறது இல்லை. இந்த பிரகாசிக்கிற வஸ்துக்களை எல்லாம் பிரகாசிக்க செய்பவன் யார் அப்படின்னு கேட்டா அவன் விஷ்ணு. அக்னி சோம அர்க்க தாரானாம், அக்னி ஆகட்டும், சோமன்னா சந்திரன் ஆகட்டும், சூரியன் ஆகட்டும், நட்சத்திரம் ஆகட்டும், இன்னும் சில தேவர்கள் பிரகாசிக்கிறா வச்சுவோம், பிரம்மா சிவன்னா எல்லாரையும் பிரகாசிக்கக்கூடிய தேஜஸ் பகவான் கிட்ட இருக்கும். ஆனா தஸ்ய பாஷா சர்வமிதம் விபாத்தின்னு உபநிஷத்து சொல்றது. அவனுடைய பிரகாசத்துல பிச்சை வாங்கிட்டுதான் மத்த எல்லாமே பிரகாசிக்கிறது. அதனாலே லோகத்துல பிரகாசத்துக்கெல்லாம் பிரகாசத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த விஷ்ணு. அவன் எனக்கு அனுகிரகம் பண்ணட்டும். யோக அவாசனமஸ்துபியம் சர்வ அவாசவரப்பிரத எத் ஜகர்ப மகாபாக பஞ்சயத் ஜனமோஸ்துதே. யோகாவாச யோகத்தை நடத்தி கொடுப்பவன் மாத்திரம் இல்ல, சர்வ இடத்திலும் இருக்கக்கூடியவன், யஜ்ஞ கர்ப்பன் யஜ்ஞத்திலே இருக்கக்கூடியவன், பஞ்சயஜ்ய பஞ்சயஜம்னு ஒண்ணு உண்டு, பஞ்சமகா யஜ்யம்னு சொல்லுவார்கள். அந்த பஞ்சயஜ சுரூபமாக பகவான் தான் இருக்கானா. எந்த யஜ்ஞமானாலும் பகவான் தான். யஜ்யோ வை விஷ்ணு ஹோன்னு வேதத்துல அடிக்கடி வரும், யஜ்யம்னாலே விஷ்ணு தான் அப்படின்னு வரும். அதனால பஞ்சயஜ்ய சுரூபியாக பகவானே இருக்கானா. நித்தியமே பஞ்சயஜங்கள்னு ஒண்ணு பண்ணுவான், பஞ்சமகா யஜ்யம் அப்படின்னு பெயர். நிறைய பேர் இப்பவும் பண்ணிட்டு இருக்கோம். சதுர்மூர்த்தே ஜெகத்தாம லக்ஷ்மியா வாசவரப்பிரத சர்வா வாச நமஸ்தேஸ்து சாட்சி பூத ஜெகத்பதே லக்ஷ்மியா வாச. சதுர்மூர்த்தே 4 ரூபத்தை எடுத்து, வியூக ரூபத்தை எடுத்து ரட்சிக்கக்கூடியவன், ஜெகத்தாம ஜெகத்துல எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியவன், லக்ஷ்மியா வாச லக்ஷ்மி பிராட்டியை திருமார்பிலே கொண்டவன், சீனிவாசனாக இருக்கக்கூடியவன், சர்வா வாச எல்லா இடத்துலையும் அந்தரியாமையா இருக்கிறவன், நமஸ்தேஸ்து சாட்சி பூத ஜெகத்பதே எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கக்கூடியவன். சாட்சியன்னு எதை சொன்னாலும் அதுக்கெல்லாம் சாட்சியாக, சதுர்தச விதர்ஷாபி சாட்சி வர்க்கச சாட்சினேன்னு தேசின்னு சொல்ற மாதிரி, நம்ம செய்யறதுக்கெல்லாம் சாட்சி சூரியன் சந்திரன், அப்புறம் அக்னி வருணன் யமன், அதுக்கப்புறம் வந்து காற்று வாயு முதலானவர்கள்லாம், இவ எல்லாருக்கும் சாட்சியா இருக்கக்கூடியவன் பகவான்.
சாட்சினா என்ன அப்படின்னு கேட்டா, இவர்களுடைய பிரவிற்த்திகளை எல்லாம் பார்த்துண்டு அது ஒழுங்கா நடக்கிறதான் பார்த்து கொண்டிருப்பவன் அப்படின்னு இருக்கும். அவனை மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாது, அவன் கண்ணில் படாமல் யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அறிதி என்று ஆழ்வார் சொல்றார். நான் மனசுல என்ன நினைக்கிறேனோ அது கூட எனக்கு தெரியும், நான் மனசுல என்ன நினைக்கிறேனோ அதை நான் வெளியில சொல்ல மாட்டேன், வெளியில வேற ஒண்ணு சொல்வேன். நான் மனசுல என்ன நினைக்கிறேனோ அதை செய்ய மாட்டேன், வேற ஒண்ணு செய்வேன். ஏன்னு கேட்டா ஏமாத்துறவன், மனசுல இருக்கிறத அப்படியே சொல்ல முடிஞ்சிட்டோம் வச்சுக்கோங்க, அவர் ரொம்ப நல்லவன் ஆயிடுவானே, நான் வஞ்சகன். அதனால நான் வெளியில வேஷம் போட்டுட்டு இருக்கேன் தவிர மனசுல என்ன நினைக்கிறேங்கிறது யாருக்கும் தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது. மனசுல என்ன நினைக்கிறேங்கிறது தெரிஞ்சாதானே நல்லவனா கெட்டவனா சொல்ல முடியும், வெளியில் நடக்கிறத வச்சு நல்லவனா கெட்டவனா சொல்ல முடியுமா? வெளியில எத்தனையோ பேர் வேஷம் போட்டுட்டு இருக்கா, அந்த மாதிரி நீயும் வேஷம் போட்டுட்டு இருக்கியா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப மொத்த பேரையும் ஏமாத்தின்னு இருக்க, ஒருவர் பாக்கி இல்லாமல் இந்த பூலோகத்துல மொத்த பேரையும் ஏமாத்தின்னு இருக்கேன். நான் பரம பாகவதன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தின்னு இருக்கேன், தொண்டுக்கே கோலம் பூண்டு பாகவதனா வேஷம் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். இவர் பார்த்தா பரம பாகவதர், பகவத் பரராகவே இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லும்படி வேஷம் போட்டு இருக்கேன். ஆனால் யாரை ஏமாத்தினாலும் உன்னை ஏமாத்த முடியாது. ஏன்னு கேட்டா, நான் வெளியில செய்யறது தான் அவளுக்கு தெரியும், நான் வெளியில பேசுறது தான் அவளுக்கு தெரியும், நான் மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்கேன்னு தெரியாது. ஆனால் உனக்கு தெரியும் நான் மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்கேன். உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடன் இருந்து அரிதி என்று, ஏன்னா எனக்குள்ளேயே நீ தானே இருக்கேன், நீ வெளியில இருந்தா பரவாயில்லையே, எனக்குள்ளேயே இருந்து இருக்கேன். இப்ப எனக்குள்ள யார் இருக்காளோ அவளுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னு தெரியும் இல்லையோ, எனக்குள்ள என் சரீரத்தை எடுத்துப்போம், நான் என்ன நினைக்கிறேங்கிறது என் சரீரத்துக்குள்ள யார் இருக்காளோ அவளுக்கு தெரியும், அப்படின்னா என்னுடைய ஆத்மா ஆத்மாவுக்கு தெரியும். தெரிஞ்ச மாதிரி நீயும் உள்ளதானே இருக்கேன், அப்போ உனக்கும் தெரியும், அப்போ உன்னை ஏமாத்த முடியாது, நீ சாட்சி. இப்ப சர்வத்துக்கும் சாட்சியாக இருக்கக்கூடியவனே ஜகத்பதே, அஜஸ்தமக்தாஹா அமூர்த்திர் விஸ்வமூர்த்தி பிரது அஜேய கண்டபரசோ விஸ்வமூர்த்தே விருஷா கபே திகர்தே பஞ்சகாலஜா நமஸ்தே ஜானசாகரா. சிவரூபத்துல சிவன்கிற ரூபத்துல இருக்கக்கூடியவன், ஏன்னா கண்டபரசோ சிவனுக்கு கண்டபரசுன்னு பெயர், கண்டபரசு கோதண்ட பிரகாண்ட. ஒரு சமயம் பரசு கையில வச்சிருந்தாராம் அவர், இந்த கோடாரி இருக்கு இல்லையா அது கையில வச்சிருந்து சபதம் பண்ணார், சாட்சாத் எம்பெருமான் சர்வேஸ்வரன் சீமன் நாராயணன் தானே, அவ பக்தர்களே ஒத்துக்க மாட்டா இல்லட்டா, அவர் பரமசிவனை பார்த்து நீ தானே பர தெய்வம் அப்படிங்கிறான், இவரே சொன்ன கூட ஒத்துக்க மாட்டா போல இருக்கு. அதனால அவர் கைலாசத்துல என்ன பண்ணார், இந்த பரசுவை கையில எடுத்துன்னு சபதம் பண்ணார், வியாசர் வந்து சத்தியம் சத்தியம் போல சத்தியம் சொன்ன மாதிரி தயவு பண்ணி நம்புகோ நான் சத்தியத்தை தான் சொல்றேன் அப்படின்னு சபதம் பண்றதுக்காக அவர் பரசுவை கையில எடுத்துன்னு கண்ட பரசுன்னு பெயர் வருது. விஸ்வமூர்த்தே விருஷா கவி அப்படின்னு பெயர். விஸ்வமூர்த்தேன்னா பலதும் அவருடைய ரூபத்துல பலதும் இருக்குன்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லி இருக்கு. அதனால அப்படிப்பட்ட சிவரூபத்துல இருக்கக்கூடியவன் எம்பெருமான், நமஸ்தே ஞானசாகர, சிவனுக்கு சர்வஜ்ஞன் அப்படின்னு பெயர் உண்டு. அதனால ஞானசாகரனா இருக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட எம்பெருமான், அவனுடைய ரூபத்துல அவனுக்கு அனுகிரகம் பண்ணி இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அவ்வக்தாதண்டமுட்பன்னம் அவ்வக்தாத்ய பரப்பிரபு எஸ்மாத் பரதரம் நாஸ்தி தமஸ்மி சரணம் கதா. அது மாத்திரமில்லை, எவனை காற்றும் உயர்ந்தது கிடையாதோ, எந்த தேவர்களானாலும் அவனுக்கு கீழ்தான், இல்லை எந்த அச்சேதனமானாலும் அதை சிருஷ்டிச்சவனே அவன்தான். அப்படி இருக்கிறவன் அவ்வக்தம் அப்படின்னு ஒண்ணு பிரகிருதி, அதுலேருந்து பிரம்மாண்டத்தை உண்டு பண்ணி அந்த பிரம்மாண்டத்துல தேவர்களை எல்லாம் சிருஷ்டிச்சிருக்கான். இந்த தேவர்கள் எல்லாருமே அண்டத்துக்குள்ள இருப்பவர்கள் தானே, அண்டன்னா பிரம்மாண்டம் யூனிவர்ஸ், இந்த பிரம்மாண்டத்துக்குள்ள இருப்பவர்களானே, அந்த பிரம்மாண்டத்தை பிரம்மாண்டம் எப்படி வந்ததுன்னு கேட்டா அவ்யக்தத்திலேருந்து வந்தது, அதாவது பிரகிருத்திலேருந்து வந்தது. அப்ப அந்த பிரகிருதிக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், அவனை சரணம் பண்றேன். ந பிரதானோ ந சமஹான் புருஷ சேதனோப்பிதா அனையோரிய பரதரஹா தமஸ்பி சரணங்கதா. பிரதானனா பிரகிருதின்னு அர்த்தம், பிரகிருதியோ மகத்தத்துவம் இதெல்லாம் இல்லாத காலத்து பிரளய காலத்துல எம்பெருமான் இருந்தான், அவனை நானு சரணாகிதி வந்தேன். சோமா காக்னிமயம் தேவு தேஜோ யாச்ச தாராமயி திதிஹி திவசம் ஜாயதேயோயம் சமஹாத்மா பிரசீதது. சோமா அர்க்காக்னிமயம் சந்திரன் சூரியன் அக்னி இப்படி எல்லா மயமாவும் இருக்கிறபடினாலே ஒரு நாளையே நடத்துறான். ஒரு நாள்னா சூரிய சந்திர நட்சத்திரங்கள் இருந்தாதானே நாள் கணக்கு வரும்,
அந்த மாதிரி அந்தந்த நாளையே காலத்தையே நடத்தி கொண்டிருப்பான் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் மூலம். அந்த மகாத்மா பிரசீதத்து, அந்த மகாத்மா எனக்கு அனுகிரகம் பண்ணட்டும். கேத்திரஜா பஞ்சதா புங்கே பிரகிருதி பஞ்சபேர்முகை மகான் குணாஞ்சயோ புங்கே சமஹாத்மா பிரசீதத்து. ஜீவர்கள்லாம் அஞ்சு இந்திரியங்கள்னாலே அஞ்சு விஷயங்களை எல்லாம் அனுபவிக்கிறான்னு சொல்றது. கண்ணு காது மூக்கு இந்த மாதிரி பஞ்சேந்திரியங்கள் இருக்கு, அதனால அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள். கண்ணாலே ரூபத்தை பார்த்து அனுபவிக்கலாம், காதாலே சப்தத்தை கேட்டு அனுபவிக்கலாம், நாக்காலே ருச்சியை ருச்சிச்சு அனுபவிக்கலாம், தொக்காலே தொட்டு தொட்டு அனுபவிக்கலாம், இப்படிலாம் மூக்காலே நுகர்ந்து அனுபவிக்கலாம். இப்படி அஞ்சு இந்திரியங்கள், அஞ்சு இந்திரியங்கள்னாலே அனுபவிக்கப்படக்கூடிய அஞ்சு விஷயங்கள், இதையெல்லாம் கூட யார் சிருஷ்டிச்சு எல்லாரையும் அனுபவிக்க வைக்கிறானோ அந்த மகாத்மா அவன் பிரசீதத்து. சிந்தையந்தோ ஹியம் நித்யம் பிரம்மேஷானாதய பிரபும் நிச்சயம் நாதி கச்சந்தி தமஸ்மி சரணங்கதா. பிரம்மாவாகட்டும் சிவனாகட்டும் இந்த பரமாத்மாவை தான் தியானம் பண்றா, ஆனா தியானம் பண்ணி பண்ணி கடைசி வரைக்கும் அவ நிச்சயத்துக்கே வரலையாம். ஆனா பரமாத்மாவுடைய முடிவையே கண்டுபிடிக்க முடியல. பரமாத்மா அவனுடைய ஸ்வரூபத்துக்கும் முடிவு கிடையாது, அவனுடைய குணங்களுக்கும் முடிவு கிடையாது, விபூதிகளுக்கும் முடிவு கிடையாது, ஆனந்தத்துக்கும் முடிவு கிடையாதுன்னு இருக்கும்போது முடிவில்லாத அந்த பரமாத்மாவுடைய சொரூப ரூப குண விபவங்கள் எல்லாம் பார்த்து அந்த பெருமையை பார்த்து பிரம்மா சிவன் முதலானவெல்லாம் அவள்கிட்ட கேட்கிறா, நீங்கள் பரமாத்மாவை பத்தி நிச்சயமா தெரிஞ்சுட்டாளா அப்படின்னா, நிச்சயமா தெரிஞ்சுக்கல, நாங்க ஓரளவு தான் தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறாள் அவள்லாம். நிச்சயம் நாதி கச்சந்தி தமஸ்தி சரணங்கதா. எவ்வளவு பூர்த்தியா தெரிஞ்சுக்க முடியும், ஓரளவு தான் எங்களால் தெரிஞ்சுக்க முடியும், ஓரளவு தான் நாங்க தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு பிரம்மாதிகள் கூட சொல்றான்னா, அப்படிப்பட்ட பரமாத்மா யாரோ அவனை சரணாகதி பண்ணிருக்கேன். ஜிதேந்திரியா மகாத்மானோ ஞான தியான பராயணாக எம் பிராப்ய அனிவர்த்தந்தே தமஸ்தி சரணங்கதா. இந்த ஸ்லோகங்கள்லாம் கூட திருவாய்மொழி வியாக்கியானங்கள்லாம் இருக்கு. அதாவது நிச்சயம் நாதிகச்சந்தி தமஸ்மி சரணங்கதா அந்த ஸ்லோகம் இருக்கு. மாரி ஜிதேந்திரியா மகாத்மான யோகிகள் இந்திரியங்களை ஜெயிச்சு தியானம் பண்றேன்னு ஆரம்பிச்சு தியானம் பண்ணி கடைசியில பரமாத்மாவை அடைஞ்சு திரும்பி வராமல் மோட்சத்துல சௌக்கியமா இருக்கா இல்லையா? யாருடைய பிரசாதம், யார தியானம் பண்ணார்கள், யார் மோட்சம் கொடுத்தா, யார் தங்கிட்டியே வச்சுட்டு இருக்கா திருப்பி அனுப்பாமல் அந்த பகவான். ஏகாம்சேன ஜெகத் சர்வம் யோகஷ்டபிய விபுஸ்தித அக்ரஹியோ நிர்குணசாஸ்த தமஸ்மி சரணங்கதா. இந்த லோகம் மொத்தத்தையும் தாங்கி நிக்கிறவன் பரமாத்மா. தாங்கும் போது லோகத்தை தாங்கறதுக்காக அவன் கஷ்டப்படுறானா கிடையாது, அவனுடைய சங்கல்பத்துல ஒரு சின்ன ஏகதேச சங்கல்பத்தை மொத்தம் நடக்கிறது. பகவானுடைய சங்கல்பத்துல ஒரு துளி, அந்த துளியினாலதான் மொத்த லோகமும் நின்று இருக்கு. இன்னைக்கு சூரியனாகட்டும் சந்திரனாகட்டும் ஸ்திரமா இருக்கானா, ஸ்திரமா இருக்கானா என்ன அர்த்தம் கிட்டா, உதயம் அஸ்தமனம் உதயம் அஸ்தமனம் கரெக்டா வந்துட்டு இருக்கும் இல்லையோ? இது மாதிரி சந்திரனுக்கும் 15 நாளைக்கு ஒரு தினம் அமாவாசை பௌர்ணமியில கரெக்டா வருது இல்லையோ? இதுக்கெல்லாம் காரணம் எல்லாவற்றையும் நடத்தக்கூடியவன் எம்பெருமா. அதனால அவனை சரணங்கிறா. சூரிய மத்தியே ஸ்திதஸ்தோமஹா தஸ்ய மத்தியே துயா ஸ்திதா பூதவாக்கியாச்சயா தீப்தி தமே விஷ்ணு பிரீதிது. சூரியன் இருக்கான், சூரியன்கிட்டே வந்தவன் சந்திரன். மாதிரி சந்திரனுக்கு சூரியனுக்குள்ளே பகவான் இருக்கான், சந்திரனுக்குள்ளே பகவான் இருக்கான். இப்படியாக சகல தேஜசாகவும் இருக்கக்கூடியவர். குணாதினி குணச்சாத்தியோ லக்ஷ்மிவா சதே சேதனோ கஜ சூக்ர சர்வகதோ தேகி சமே விஷ்ணு பிரசீததூ. சகல திரிகுணங்களையெல்லாம் நடத்தக்கூடியவன், ஆனா அவங்கிட்ட குணம் கிடையாது. லக்ஷ்மிவான், அப்புறம் சூக்ம சர்வகதா லக்ஷ்மிவானச்சேதனான் இருக்கு. எப்படி பிரிக்கணும் பார்க்கணும். சூக்ஷ்ம ரொம்ப சூக்ஷ்மமாக எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட விஷ்ணு பிரசீதது. க்ஷேத்ரஜ்ஞம் பிராவு சமஹாத்மா பிரசீதது. அந்த பகவான் தான் க்ஷேத்ரஜ்ஞன் சொல்றார். க்ஷேத்ரஜ்ஞன் சாப்பி மாம் வித்தியன்னு பகவத்கீதை. நான் தான் க்ஷேத்ரஜ்ஞன். க்ஷேத்ரஜ்ஞன்னா ஜீவன் அர்த்தம். அதாவது இந்த சம்சாரத்துல சரீரத்துல இருக்கக்கூடிய ஜீவனுக்கு க்ஷேத்ரஜ்ஞன் பெயர், முக்தனுக்கு க்ஷேத்ரஜ்ஞன் பெயர் கிடையாது. ஏன்னா க்ஷேத்திரம் அப்படின்னு இந்த சரீரத்துக்கு பெயர், கர்மத்தினாலே வந்த சரீரம் கொல்லியோ அதுக்கு க்ஷேத்திரம்னு பெயர். அந்த க்ஷேத்திரத்துல இருப்பவனுக்கு க்ஷேத்ரஜ்ஞன் பெயர். அந்த ஜீவாத்மாவுக்கும் அந்தரியாமியா பரமாத்மா இருக்க அப்படின்னாலே அவனையும் க்ஷேத்ரஜ்ஞன் சொல்லலாம். அதனால்தான் க்ஷேத்ரஜ்ஞவிதி ஆம்பிராவு. எந்த க்ஷேத்ரஜ்ஞன் ஜீவனை சொல்றாளோ அந்த ஜீவனையும் க்ஷேத்ரஜ்ஞனாக ஆக்கினவன் பரமாத்மா. க்ஷேத்ரஜ்ஞனா முதலே சொன்ன இல்லையா, க்ஷேத்திரம்னா சரீரம், ஜ்ஞன்னா அந்த சரீரத்துக்குள்ளே அபோகம் அனுபவிச்சுட்டு இருக்கிறவன் அர்த்தம். இந்த க்ஷேத்திரத்தை புரிஞ்சுட்டு இருக்கோம், நம்ம கர்மத்தினாலே நமக்கு இந்த க்ஷேத்திரம் வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுட்டு இருக்கக்கூடியவன்.
அவனுக்குள்ள அந்தரியாமியா பரமாத்மா இருக்கான். அவ்யக்த மனவஸ்தானோ துர்விஜ்ஞேய சனாதன ஆஸ்தித பிரகிருதிம் புங்கே சமஹாத்மா பிரசீதத்து. அந்த மாதிரியாக பிரகிருதியாக இருக்கக்கூடியவன், துர்விஜ்ஞேக அறிந்து கொள்ள முடியாதவன், சனாதனாக எப்பொழுதும் இருக்கக்கூடியவன், இப்படிதான் இருக்கக்கூடிய பகவான் பிரசீதத்து. கஷேத்ரஜ பஞ்சதா புங்கே பிரகிருதிம் பகுதிர் குணேகி மனோகுணாம்சையோ புங்கே சமஹாத்மா பிரசீதத்து. அஞ்சு இந்திரியங்கள்னால அஞ்சு விஷயங்களை ஜீவன் அனுபவிக்கிறான், பரமாத்மா அனுபவிக்க வைக்கிறான்னு சொன்னோம். இதுக்கெல்லாம் மேல ஒண்ணு இருக்கு, மனசின் பெயர். மனசுனால எத்தனை விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறான் தெரியுமா? எத்தனை சிந்தைகள், எத்தனை ஸ்மரணங்கள், எத்தனை ஊகா போகங்கள், எத்தனை இருக்கு மனசுனாலே. எல்லாத்தையும் நடத்தக்கூடியவன் எம்பெருமான். மனசுனால எல்லாம் அனுபவிக்கிறோம் ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாக்குள்ளே அந்தரியாமையா இருக்கிறோம் பரமாத்மா. சாங்கியா யோகாச்ச ஏசான்யே சித்தாச்சய மகர்ஷயா எம் விதித்தா விமுச்சந்தே சமஹாத்மா பிரசீதத்து. ஞான நிஷ்டர்கள், கர்ம நிஷ்டர்கள், இவர்கள்லாம் கூட கிரமேண இப்படியாவது மோட்சத்துக்கு வந்துடுறா பகவான ஆசிரியத்து அப்படின்னு இருக்கிறபடினால அந்த மகாத்மா, அந்த மோட்சம் கொடுக்கக்கூடியவன் எனக்கு அனுகிரகம் பண்ணட்டும். நமஸ்தே சர்வதோ பத்ர சர்வதோக்ஷி சிரோமுக நிர்விகார நமஸ்தே சாட்சி பூத ஹிருதிஷ்டித அதி இந்திரிய நமஸ்துபியம் லிங்கே பெஸ்வம் பிரமீயசே. சர்வதோ பத்ர, எல்லா இடத்துலயும் மங்களமாக இருக்கக்கூடியவன் முக்கியமாக. சர்வதோக்ஷி சிரோமுக, எல்லா இடத்துலயும் கண்ணு காது மூக்கு எல்லாம் இருக்கு பகவானுக்கு. சிரஸ், ஏன்னா சகசிர சீருஷா புருஷா சஹசிராட்ச சஹசிரபாத். அதான் என்ன அர்த்தம் கேட்டா எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள முடியும் பகவானாலே. அப்படிப்பட்ட பகவானுக்கு நமஹா. ஏ துத்வாம் நாபிஜானந்தி சம்சாரே சம்சரந்திதே ராகத்வேட விநிர்முக்தம் லோபமோக விவர்ஜிதம் நான்யபக்தா விஜானந்தி ந புனர் மாரகா த்விஜாஹ ஏகாந்தி நோகி நிர்தந்தா நிராசா கர்மகாரிணஹ. இந்த பகவானை பத்தி யாரு தெரிஞ்சுக்கலையோ அவன் சம்சாரத்திலே இருக்கான், தெரிஞ்சிடுவான் மோட்சத்துக்கு போறான். இதான் சுருக்கமான ஒரே சாஸ்திரம். ரொம்ப கஷ்டப்பட்டு குழம்பெல்லாம் வேண்டாம். பகவத் ஞானம் இருந்தால் மோட்சத்துக்கு போக முடியும் அவனால. பகவத் ஞானம் இல்லாதவனுக்கு மோட்சங்கிற பிரசக்தியே கிடையாது. சுருக்கமா வச்சுக்கோங்க. அசரீரம் சரீரஸ்தம் சமம் சர்வேஷு தோஹி தேஹிஷு காமக்ரோத விநிர்முக்தாக பக்தா அஸ்வாம் பிரவிசந்தித. காமக்ரோதங்கள்லாம் இல்லாமல், மற்ற பலங்கள்லாம் ஆசைப்படாமல் பகவானே ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய பக்தர்கள் பகவானை அடைகிறார்கள். அவன் அசரீரம் சரீரஸ்தம், அவனுக்கு சரீரம் கிடையாது ஆனா எல்லா சரீரத்திலும் அவன் இருக்கான். அப்படிப்பட்ட பகவானை அடைகிறான். அவ்யக்தம் புத்தி அகங்காரோ மகாபூதேந்திரியாணி சயி தானி நே சுத்தம் தே சுத்தம் தானி நயி ஸ்வயி தானி தே சுத்தம் நே சுத்தம் நே ஸ்வயி ஏகத்வ அன்யத்வ நானாத்வம் ஏ விதுரி யாந்தி தே பரம் சமோகம் சர்வபூதேஷு நமே த்வேஷ்யோஸ்தி நத்விஷஹ. ஒரு விதத்துல பார்த்தா பகவான் கிட்ட எல்லா லோகமும் இருக்கு, பகவான் எல்லாத்திலையும் இருக்கான்னு சொல்ல முடியாது. எப்படின்னு என்ன அர்த்தம்டா, பகவானுக்கு ஆதாரம் எதுவுமே கிடையாது, ஆனா சகல லோகத்துக்கும் ஆதாரமாக பகவான் இருக்கக்கூடியவன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. பகவானுக்கு ஆதாரம் எதுவும் கிடையாது அப்படின்னு. அதனால அப்படி எல்லாம் பெருமை உடையவன். ஏகத்வ அந்யத்வ நானாத்வம், பகவான் ஏகந்தான் அப்படிங்கறது தெரிஞ்சது. அதே சமயம் பகவான் வேற, ஜீவாத்மா வேற, சேதனம் வேற அப்படின்னு அதனுடைய பேதத்தை தெரிஞ்சுண்டு, ஆனா கூட இதெல்லாம் பகவானுக்கு சரீரமா இருக்கு அப்படிங்கிற ஏகத்துவத்தை தெரிஞ்சுண்டு. அதாவது என்ன கேட்டா, சொரூபத்துல அநேகம் இருக்கலாம் ஆனா விசிஷ்டமாக பார்த்தோம்னா ஒண்ணுதான், பகவான் தான். பகவானுக்கு சரீரமா தான் எல்லாம் இருக்கு அப்படின்னு யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவன் பரமபதத்துக்கு போவான். சமோகம் சர்வபூதேஷு நமே த்வேஷ்யோஸ்தி ந பிரியஹ சமத்துவம் அபிகாங்கேகம் பக்தியா சைவான்ய தேஜசா. பகவானே சொல்ற வார்த்தை, நான் பெருசா ஒண்ணும் எதிர்பார்க்கல, சமத்துவம் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்கும் சமமானவன் இல்லையா? அவரவர்களுடைய செயலுக்கேற்ற பலனை தான் கொடுப்பவன், வேண்டுவன் வேண்டாதவன் தான் கிடையாது. நான் அதுதான் எதிர்பார்க்கிறேன். சரா அச்சரமிதம் சர்வம் பூத கிராமம் சதுர்விதம் ஸ்வயா ஸ்வையேவ தற்போக்தம் சூத்திரே மணிகனாய்வ. இந்த சராச்சரங்கள், இங்க இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள், இது எல்லாமே பகவான் கிட்டதான் இருக்கு. பகவான் தான் இதையெல்லாம் வழி நடத்துபவன் அப்படின்னார். பிருஷ்டா போக்தா உச்சகூட்டஸ்தோம் அதத்துவ தத்துவ சஞ்சிதம் அகர்த்தா ஹேத்துவ சலஹா பிருதகாத்மா வஸ்திதா
सृष्टा भोक्ताधिकूटस्थ गुणानां प्रभुरीश्वरः अकर्ता हेतुरहित प्रभु स्वात्मन्यवस्थितः ஸ்லோகமே ரெண்டு விதமா போட்டிருக்கா. அதாவது சிரஷ்டா எல்லாத்தையும் சிருஷ்டிப்பவன், போக்தா சிருஷ்டிச்சு அந்த லீலாரசத்தை அனுபவிப்பவன், இப்படி எல்லாம் பல கல்யாண குணங்கள் உனக்கு இருக்கு அப்படின்னு வேதாந்த விஷயங்கள்லாம் கூட சொல்ற. அப்புறம் நமஸ்தே புண்டரீகாட்ச புனரேவ நமோஸ்துதே ஈஸ்வரோஷி ஜெகநாத கிமத அப்பரமுச்சதே. அர்த்தம் தெரியும், நமஸ்தே புண்டரீகாட்சன்னு ஆரம்பிக்கிற பக்தானாம் யத்ஹிதம் தேவ தத்தனாய திருதே தத் தியாய திருதசேஸ்வர. பக்தர்களுக்கு எது ஹிதமோ அது என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருமே அப்படின்னு கேட்கிறா சிவன் கிட்டே. மாமே பூதேஷு சம்யோக புனர்பவதி ஜன்மணி மே பூதேஷு சம்யோக பூத சத்துவகுணாகதி அகங்காரேண புத்தியா துவா ததா சத்வாதிபிர்குணைஹி. நான் இனிமே எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி இந்த பஞ்சபூதங்களோட சேர்ந்து இருக்க வேண்டான்னுட்டேன். பஞ்சபூதங்களோட சேர்ந்துதான் சீரழிஞ்சு போக வேண்டியதா இருக்கு, ஏன்னா அதுதான் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். பஞ்சபூதங்கள் அது சேர்ந்த சரீரம், அந்த சரீரத்துல இருந்து பகவானுக்கு தியானம் பண்ணி பகவானுக்கு கைங்கறி பண்ணி இல்லாமல் அதை அனுபவிக்க தோன்றுகிறது, அதனால அது வேண்டாம்னு விட்டேன். பிருத்திவியம் யாத்துமே கிராணம் யாத்துமே ரசநாதலம் சக்ஷர் ஹுதாசனம் யாத்தோ ஸ்பரிசோமே யாத்துமாருதம். அப்ப என்னுடைய மூக்கு எந்த இந்திரியமும் வேண்டாம், மூக்கு இந்தியத்தை பிரிவில சேர்த்து விட்டுரும், நாத்து இந்தியத்தை ஜலத்தை சேர்த்து விட்டுரும், தனிப்பட்ட இந்தியங்கள்லாம் வேண்டாம் அப்படின்னுட்டாரு. அகங்காரேண புத்தியா துவாமே பூய சமாகம இந்திரியாணி குணாக்கியானி சுவாது சுவாசு யோனிஷு பிருத்திவியாத்து சலிலம் ஆபோக்னிம் அனலோனிலம். அதுல ஒன்னு ஒண்ணு பார்த்தோம்னா பஞ்சபூதங்கள்ல பிருத்திவியும் யாத்து சலிலம், அதாவது சமாகாரம் லயம் வரைச்ச பிரளயம் வரைச்ச இந்த ஜல பிருத்திவியும் அப்படிங்கிறது, பிருத்திங்கிறது ஜலத்துல சேர்ந்துரும், ஜலங்கிறது அக்னியில சேரும், அக்னிங்கிறது தேஜஸ்ல சேரும், தேஜஸ்ங்கிறது வாயுல சேரும், வாயுங்கிறது ஆகாசத்துல சேரும், ஆகாசங்கிறது அதனுடைய காரணத்துல சேரும். இப்படிவே கடைசியில வந்து பகவான் கிட்ட வந்து சேர்ந்துடும். பிருத்திவி யாது செல்லிலம் ஆபோக்னிம் அனலோனிலம் வாயு ஆகாசம் மத்தியேது மன ஆகாசமேவத அகங்காரம் மனோ யாத்து மோகனம் சர்வதேசினாம் அகங்கார சதா புத்தோ புத்திர் அவ்யக்தம் அப்யுதான். பிரகிருதி அகங்காரம் எல்லாமே லயம் ஆயிடும், எல்லாம் பகவான் கிட்ட லயம் ஆயிட்டு மொத்தம். யாத்தே பிரகிருதி பாத்தேன குணசாமி ஏ வியவஸ்திதே வியோக சர்வகரணைஹி குணைஹி பூதைஷ்டமே பவேத் சத்வம் மிருதஸ்தமஸ்தைவ பிரகிருதிம் பிரவிசந்து மே நிஷ்கேவலம் பதம் செய்வ பிரயா விபரணம் தவ. அது மட்டும் இல்ல, பிரகிருதி பார்த்தேன் குணசாமியம்னு ஒண்ணு இருக்கு. குணம்னா சத்வம் ரஜஸ்தமஸ், சத்வம் ரஜஸ்தமஸ் எல்லாம் மாறி மாறி இருக்கும், இப்ப நமக்கு ஒண்ணு கூட ஒண்ணு குறவு இருக்கும், இதெல்லாம் சமமா இருந்தா அதுக்குதான் பிரளயம் அப்படின்னு பெயர். ஏதோ ஒண்ணு அதுல இருந்து சத்வம் ரஜஸ்தமஸ் தான் நமக்கு வந்திருக்கு. அப்ப இதுல இருந்து மீண்டும் பகவானே உன்னுடைய பாதத்தை நான் ஆசிரியிக்கிறேன். நமோ பகவதே தஸ்மை விஷ்ணவே பிரபு விஷ்ணவே தன் மனாக தொத் கத பிராணாக தொத் பக்த தன் மனாக தொத் கத பிராணா தொத் பக்த தொத் பராயண துவாமேவ அனுஸ்மரே தேவ மரணே பிரத்திவசிதே. மறுபடியும் நமோ பகவதே விஷ்ணவேன்னு சொல்லிட்டேன். பகவானே உன்னையே நினைச்சின்னு இருக்கும் போது என்னுடைய பிராணன் மொத்தம் உன் கையில இருக்கும் போது மரண காலத்துல உன்னை தான் நான் ஸ்மரிக்கணும். பூர்வதேக கிருதாயே மே வியாதயஸ்தே விசந்து மாம் ஆர்தேன்ஸ்ரீ துக்கானி பிரயுஞ்சாமி எத்ரணம். என்னென்ன பாபம் பண்ணேனோ அதனுடைய பலனா என்னென்ன ரோகம் வரணும் எல்லாம் வரட்டும், சரீரத்துக்கு வந்தாதானே சரீரம் போகும், பெருமையான திடீர்னு போகுமா? அப்போ போயிட்டுன்னா அப்ப போற காலத்துல பகவத் ஸ்மரணத்தோட போனோம். அனுத்யாத்தோஸ்மிதே வேசா நமே ஜென்ம பவேத் புனஹ தஸ்மாத் பிரவீமி கர்மாணி ரணம் மேன பவேதிதி. இனிமேல் எனக்கு ஜென்மங்கிறது வரக்கூடாது, இனிமேல் எனக்கு கடன் அப்படிங்கிறது வரக்கூடாது, அதனால நான் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்றேன். உபதிஷ்டந்துமே ரோகாக ஏ மயா பூர்வ சஞ்சிதாக அன்றுணோ கந்து மிச்சாமி தத்யஷ்ணோ பிரபதம். என்னென்ன ரோகங்கள் நான் பண்ண பாவங்களுடைய பலனா வரணுமோ அந்த ரோகங்களை எல்லாம் முதல்ல சேவிக்கிறேன், முதல்ல ஆளை விட்டு போங்க, ஏன்னா நான் விஷ்ணுனுடைய பரமபதத்துக்கு நான் போயிட்டு இருக்கேன். அகம் பகவதஸ்தஸ்ய மமதாசோ சுரேஸ்வர தஸ்யாகம் ந பிரணசியாமி சதமே ந பிரணசியதி. நீ போயின்றா சரியாச்சா அப்படின்னு கேட்டா, அப்படி இல்லை என்னை பொறுத்தவரை அவரும் நானும் ஒண்ணு, அதாவது அவரை ஆசிரிச்சு நான் இருக்கேன், அவரை பொறுத்தவரை நான் இல்லாமல் அவர் நிற்க மாட்டேன், அதனால எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நெருக்கம் இருக்கு. நமோ பகவதே தஸ்மை ஏன சர்வம் இதந்ததம் தமே வஜ பிரபன்னோஸ்மி மம யோ யஸ்ய தாப்யஹம் நாராயணாய பக்தானாம் ஏகநிஷ்டாய சாஸ்வதே
இமா அமனுஸ்மிருதி நித்தியம் வைஷ்ணவியும் பாபநாசினியும் மறுபடியும் கடைசியில நமோ பகவதே தஸ்மை முடிக்கிறார். இந்த லோகத்துக்கெல்லாம் அந்தரியாமையா இருக்கக்கூடிய பகவானுக்கு நமஹ, அவனை பிராத்தியானம் பண்றேன்னு சொல்லி முடிக்கிறார். இதுக்கு அனுஸ்மிருதி அப்படின்னு பெயர். இந்த அனுஸ்மிருதியை யார் பகவான் தான் சொல்றார். இந்த அனுஸ்மிருதியை நித்தியம் வைஷ்ணவியும் பாபநாசினியும் நித்தியமே தியானம் பண்ணணும் இந்த அனுஸ்மிருதி ஸ்தோத்திரத்தை. ஏன்னா இது வைஷ்ணவம் இது. அதனால ஸ்வபஞ்சாக்ரட்பட்டேத்யஸ்து த்ரிசந்த்யம் வாபி யஸ்மரேத் மரணே சாபி அனுப்ராப்தே யஸ்மிமாம் சமனுஸ்மரேத். முடிஞ்ச வர அஞ்சு தடவையோ மூணு தடவையோ நிச்சயம் அப்படியே ஸ்மரிச்சுன்னு வந்தோம்னா சொல்லிட்டே வந்தோம்னா மரண காலத்துல முக்கியமாக இதனுடைய ஸ்மரணம் வந்து இந்த ஸ்தோத்திரத்தை சொன்னான்னா பாபமே இருக்காது. அப்படி பாப சமாச்சாரம் சோபியாஜி வராங்கதி என்னதான் பாபம் பண்ணியிருந்தா கூட கடைசியில இது வந்துருத்தும்னு வச்சுக்கோங்க, அப்போ எந்த கவலையும் கிடையாது. அப்போ அந்த பாபங்கள்லாம் இவனே படுத்தாது. கர்மேந்திரியாணி சம்யம்ய பஞ்சபுத்தீந்திரியாணி ச தசேந்திரியாணி மனசி அகம் நரே ததா மம அகங்காரம் ததா புத்தௌ அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசி காலத்துல கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்துன்னு வச்சு அப்படியே சேர்த்து ஒன்னு ஒன்னா லயமாயி கடைசியில பரமாத்மாவை போய் சேருவான். அர்ச்சையன்னபியோ தேவம் கிரகே வாபி பலிம் ததேது ஜுஹ்வத் அக்னி ஸ்மரேத் வாபி லபசேத பராங்கிதி. யார் நல்ல கத்திக்கு போவானா பகவானை யார் அர்ச்சனை பண்றாளோ இல்ல கிரகத்துல பகவானுக்கு யார் பலி கொடுக்கறாளோ, பலினா அன்னம் சாதங்கள்லாம் யார் கொடுக்கறாளோ, ஜுஹ்வத் அக்னி இல்ல ஹோமம் மன்னிச்ச பகவானை யார் ஸ்மரிக்கிறாளோ, நாராயணன் தான் எல்லா கர்மங்களையும் ஸ்மரிக்கணும் சாப்பிடச்ச தூங்கச்சல ஆரம்பிச்சு. அப்படி யார் இருக்காளோ அவ நல்ல கத்திக்கு போயிடுவா. அப்புறம் யஜ்ஞம் தானம் தபஸ்தஸ்மாத் குறியா தாசா விவர்ஜிதா யஜ்ஞமோ தானமோ தபஸோ ஆசை இல்லாமல் பகவத் ஸ்மரணத்தோட பண்ணான்னா அவனுக்கு நல்ல கதி. பௌர்ணமாசியமாவாசியாம் துவாதசியாஞ்ச விசேஷதா ஸ்ராவியே சத்ததானஸ்து ஏசான்யமாம் உபாசிதாக. இந்த பௌர்ணமி அமாவாசிய துவாதசி இந்த தினங்கள்லாம் இந்த அனுஸ்மரணம் இந்த ஸ்தோத்திரம் இதை படிச்சான்னா நல்ல நல்ல பலன் உண்டு. நம இத்தேவையோ ப்ரூயான் மத்பக்த ஸ்ரத்தாந்விதா தஸ்யஸ்ரு அக்ஷயா லோகா ஸ்வபாகசாமி நாரத. இதெல்லாம் சொல்ல முடியாட்டா கூட நம்ம அஹா அப்படியே பகவானை குறித்து சொல்ல கொத்துன்னா போறோம் அவன் பரமபதத்துக்கே போயிடுவான். யாரா இருந்தாலும் மகாபாபியா இருந்தா கூட ஸ்வபாகசாபிங்கிற ஸ்வபாகனா இருந்தா கூட ஸ்ரீகுண்டத்து போவான். கிம் புனர் ஏ யஜன் தேமாம் யார் நல்லபடியா பகவான் ஆராதனை பண்றாளோ அவா போவாளான்னு கேட்டான். மகா பாபிகளே போவா இந்த நமஹா அப்படின்னு பகவான் ஸ்மரிச்சுன்னு சொன்னா போரும். ஸ்ரத்தாவந்தோ யசாத்மான ஸ்தேமாம் யாந்தி மதாசிதா. இதுவரை இந்த அனுஸ்மிருதியை யார் ஸ்ரத்தையோட கேட்கிறாளோ அவளும் பகவானை ஆசிரித்து நல்ல கதியை பெறுவார். மாமேவ தஸ்மாத் தேவரிஷே ஜாஹி சத்திய மதந்திரிதா அவாப்பிஹே ததசித்தியம் தக்ஷசேத பரம்பமா. அதனால தேவரிஷியா நாரதரே பகவான் சொல்ற நாரதரே என்ன ஸ்மரணம் அனுஸ்மரணம் பண்ணா போறோம் வேற எதுவும் பண்ண வேண்டாம். இஷ்டம் தத்தம் தபோதீதம் விரதானி நியமாச்சயே சர்வமே தத்வினாசாந்தம் ஞானசியாந்தோ அனவித்யதே. நம்ம என்ன தாகம் பண்ணா தானம் பண்ணாலும் சரி என்ன ஹோமம் பண்ணாலும் சரி என்ன யாகம் பண்ணாலும் சரி என்ன விரதங்கள் இருந்தாலும் சரி என்ன நியமங்கள் ஆச்சாரங்கள்லாம் இருந்தாலும் சரி எல்லாத்தினுடைய பலனும் ஒரு லிமிட் உண்டு, அதை தாண்டி அதுக்கு மேலே இருக்காது. ஆனால் பகவத் பக்திக்கு மாத்திரம் ஒரு லிமிட் இல்லாத பலன் மோட்ச பலன் வரைக்கும் கொண்டு விடும். அஸ்வமேத சகசிராணாம் எஸ் சகசிரம் சமாதரேது நாசோ தற்பதம் ஆப்னோதி மத் பக்தேர் எதவாப்பியதே. ஆயிரம் அஸ்வமேத யாகம் பண்ணா கூட இந்த பலன் கிடைக்காது. பகவானை ஸ்மரிச்சு அனுஸ்மிருதி சொன்னா சொன்ன பலன் கிடைக்காது. யோ தத்யாத் பகவத் ஞானம் குறியாத்வா தர்ம தேசனாம் கிருஷ்ணாம் வா பிருஷியின் தத்யாது நது துல்லியம் கதஞ்சன. பகவத் ஞானத்தை கொடுத்து தர்மத்துல யார் பிரவர்த்தி பண்ணி வைக்கிறாளோ அவளுக்கு மொத்த பூமி எழுதி கொடுத்துடலாம், கொடுத்தா கூட தப்பு கிடையாது. தஸ்மாத் பிரதேயம் சாதுபியோ தர்மம் சத்யாபயங்கரம். அதனாலே சாதுபியா நல்ல சாதுக்களுக்கு மகான்களுக்காக தர்மத்தை தர்மியம் தர்மியமான விஷயத்தை கொடுக்கணும். தானாதீன் அப்படின்னு நல்ல காரியத்தை பண்ணா பகவானுடைய அனுகிரகத்தினாலே நல்ல பலன் கிடைக்குங்கிறது சாரம். காந்தாரவண துர்கேஷு கிருச்சேஷு ஆபத்சு சம்பிரமே தசுபி சந்நிருத்த நாமபிர் மாம் பிரகீர்த்தேது. என்ன ஆபத்து வந்தாலும் சரி காட்டுல போயின்னு இருந்தவனுக்கு ஆபத்து வந்தாலும் சரி திருடர் முட்டை மாட்டிருந்தாலும் சரி என்ன ஆனாலும் இதை ஸ்மரிச்சா சரியாயிடும்.
वर अहो रक्षत जले विषमेश्च वामनः रामो रामश्च रामश्च त्रायन्ताम् दशिरोषधः जलत्र वराह पेरुमाल रक्षिकटम् சமமான பூமி இல்லாமல் மாறி மாறி பூமி இருந்தா அதுல வாமன பெருமாள் ரட்சிக்கட்டும். ராமோ ராமோ ராமஹான் சொல்லப்பட்டா பரசுராமன் ஸ்ரீராமன் பலராமன் மூணு ராமனும் திராயந்தானும் என்னை ரட்சிக்கட்டும். அடவியாம் நாரசிம்மஸ்து காற்றுல நரசிம்ம சர்வத பாது கேசவஹ பத்த பரிகரஸ்தேன மோக்ஷாய கமனம் பிரதி சகது உச்சரித்தம் ஏன ஹரிதித்யக்ஷரத்வயம் ஹரி அப்படின்னு அக்ஷரத்வயம் ரெண்டே ரெண்டு அக்ஷரம் ஹரி அதை சொல்லிட்டானா மோட்சத்தை கிளம்பிட்டான்னு அர்த்தம். கிளம்பிட்டான் எதுக்காகனா போவான், மோட்சத்துக்கு கிளம்பவே முடிய மாட்டேங்கிறது நிறைய பேருக்கு. ஆனா ஹரி நாமத்தை சொல்றவன் மோட்சத்தை கிளம்பியாச்சு, இனிமேல் அவனை எப்படி ஐச்சியம் பண்ணுவோம் அப்படி பகவான் ஐச்சியம் பண்ணுவான். சொன்னா அதேவ கிருஷ்ணஸ்ய பாபசங்காத பஞ்சரம் சததா பேதமாயாதி கிரீர் வஜ்ரஹதோ யதா. கிருஷ்ணஸ்மரணம் நாமஸ்மரணம் பண்ணாலே பாபங்கள்லாம் போய்விடும் அப்படின்னா. ஜன்மாந்தர சகசிராணி தபோஜான சமாதிவி நராணாம் க்ஷீண பாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரதாயத்தை. எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்தரங்கள் எடுத்து யாகங்கள்லாம் பண்ணி அதனுடைய பலனா தான் கிருஷ்ண பக்தியே இப்ப வந்திருக்கு. ஜடா கிருஷ்ண பக்தியை சட்டுன்னு வராது. கத்வா அகத்வா நிவர்த்தந்தே சந்திர சூர்யா தயோகிரகாக அத்யாபி ந நிவர்த்தந்தே துவாதசா க்ஷரசிந்தகாக. சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள்லாம் பழைய காலத்துல போனா கூட திருப்பி வந்துடும், அது போயிடுச்சுன்னு சொல்ல முடியாதபடி வந்துடும். அந்த மாதிரி இந்த துவாதசாட்சர ஜபம் பண்றவாளுக்கு விசேஷமான பலன் உண்டு. ந வாசுதேவாத்து பரமஸ்தி மங்களம் ந வாசுதேவாத்து பரமம் பவித்ரம் ந வாசுதேவாத் பரமஸ்தி தெய்வதம் ந வாசுதேவாத் பிரபத்யசீததி. பகவான் வாசுதேவனை காட்டும் உயர்ந்த மங்களமோ உயர்ந்த தெய்வமோ உயர்ந்த பவித்திரமோ எதுவுமே கிடையாது, அதனால அவனை ஆசைக்கிறது. தஸ்மான் மாமேவ தேவரிஷே ஜாயன் அஸ்வா தந்திரித சதா அவாசி சதசித்தியம் பரன் திரக்ஷாமி திரக்ஷிச்ச த்ருவம். அதனாலே மாமேவ தேவரிஷே நாரதரே பகவான் சொல்றார் என்னதான் தியானம் பண்ணணும் கடைசியில அப்ப கட்டாயம் நல்ல பலங்கிறது கிடைக்கும், அதுல சந்தேகம் இல்லைன்னு. சவுனகவாச்ச அப்படி இப்படியாக பகவானே இந்த ஸ்தோத்திரத்துல விசேஷம் என்ன கேட்டா பகவானே அருளி செய்த ஸ்தோத்திரம். ஒரு ஸ்தோத்திரத்தை சொல்லி இதை நீங்க சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிருக்காரு. இப்போ சவுனகர் முடிக்கிறார். ஏவம் ச தேவதேவேன நாரத பிரதிபோதிதா சகார கேசவே பக்திம் தஸ்மாத்தம் குரு பூபதே. இப்படி பகவான் சொன்னதை கேட்டப்புறம் அன்னில இருந்து பக்தி பண்ண ஆரம்பிச்சவர்தான் நாரதர். கடைசி காலத்தையும் பக்தி பண்ணணும்னு காத்துன்னு இருக்கிறவர். அதனாலே பூபதே சதாநீகரே நீரும் பகவானை தான் தியானம் பண்ணணும், எப்பவுமே பகவானை தியானம் பண்ணணும், கேசவனை தியானம் பண்ணணும், அந்திம காலத்துல கேசவ ஸ்மரணம் தான் வரணும். எப்படே பரையா பக்தியா சகச்சே விஷ்ணு சாமியதாம் ஏதத் புண்ணியம் பாபகரம் தன்யந்து துஸ்வப்னாசனம். இதை யார் பக்தியோட படிக்கிறாளோ அவளுக்கு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும், விஷ்ணு சாமியம்னு சொல்லக்கூடிய மோட்சம் கிடைக்கும். துஸ்வப்னாசனம் அப்படின்னு துஸ்வப்னங்கள் ஏதாவது இருந்தா அதுக்கும் நாசங்கள் எல்லாம் வந்துடும், எந்த கவலையும் இல்லாமல் ஆனந்தமாக கடைசியில் ஆனந்த பரபிரம்மத்தை அடைய முடியும் என்பதாக இந்த அனுஸ்மிருதி அப்படிங்கிற 70வது அத்தியாயம் முடிகிறது. அடுத்து 71 அதுவும் ஒரு ஸ்தோத்திரம் தான், அதுலயும் ஒரு சின்ன கதை இருக்கு, அதனால அதை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.